இந்த வீடியோவை நமக்கு சஜஸ்ட் பண்ணவங்க சோஷலிசம், விக்ரம் ராஜன், கவின் குமார், குகன், சிவதீபன், விஎஸ்கே கேமிங். இன்னும் நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தா வெரி வெரி சாரி. ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஜாலி கோழி பியா, ஜலாலே வாத்து பியா, வேலே ஜாட்டிக்கியா, பலாலே தாளிக்கியா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நிறைய பேர் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியாவில் வந்து நம்ம பரிதாபங்கள் டீம் போயிட்டு ஸ்குவிட் கேம் அதை அப்படியே ஸ்பூஃப் பண்ணியிருக்காங்க. போய் பாருங்கள் பாருங்கள் நீங்கள். நான் யோசிச்சுட்டு இருந்தேன், பரிதாபங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் எப்படின்னு. அப்புறம் போய் பார்த்தா உண்மைதான், நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியா யூடியூப் சேனலில் பரிதாபங்கள் போயிட்டு அதை ஸ்பூஃப் பண்ணியிருக்காங்க, ஒரு 15 மினிட்ஸ் வீடியோ. அப்போ தான் அவங்களோட அந்த க்ரோத் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். ஒரு சாதாரண யூடியூப் சேனலாக பல வருஷத்துக்கு முன்னுக்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியாவுக்கே கண்டென்ட் கிரியேட் பண்ணி கொடுக்குற ஒரு 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 மீடியமாக அவங்க வளர்ந்து நிற்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நாள். பட் ஸ்டில் இவங்க வந்து அந்த விஜய் டிவியில் கலக்கப்போது யாரில் செலக்ட் ஆகியிருந்தாங்கன்னா, இப்போ இவங்க 10/11 ஒரு விஜய் ஸ்டார்ஸ். அங்கே ரிஜெக்ட் ஆனதுக்கு மெயின் ரீசன் கடவுள் அவங்களுக்கு வச்சுருந்தது பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியா வரைக்கும் சொந்த தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி சொந்த காலில் பண்ணுறாங்க. அடி வாங்கியிருப்பாங்க. நான் வந்து ஸ்குவிட் கேம் ஃபுல்லாக பார்த்துட்டேன். மிஸ்டி அம்மா வந்து அந்த ஸ்டார்டிங் வரைக்கும் தான் பார்த்தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும்தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க இன்னும் பார்க்கல. ஸோ பார்ப்போம், அவங்களுக்கு சில விஷயம் புரியாட்டி நான் அப்பப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ரெடி? ரெடி. அவரே மியூசிக் போடுறாரு. அந்த மியூசிக் அப்படியே போடுறாரு. பாட்டு பாட வந்திருக்கேன். ரொம்ப சிம்பிள், நீ ஜெயிச்சா உனக்கு 10,000, நான் ஜெயிச்சா எனக்கு 10,000. அப்படியா? ஜெயிக்க விட்டாதானே. கேம் மட்டும் சொல்லுங்க, நான் ஜெயிச்சு கட்டுறேன். இவருக்கு திரும்பிருச்சு. பைசா பைசா நகி கேம் விளையாட்டு தான். கேம் விளையாடா, காசு கொடுப்போனா? போயா, காசு கொடுக்கலன்னா சுட்டுருவேன். சுட்டுருவேன். ஆமா, உள்ள கண்ணு வச்சிருக்கேன். காசு இல்லைங்க. காசு இல்லையா? சரி, நீ காசா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, வேற மாதிரி கூட கொடுக்கலாம். எப்படி? வேற மாதிரி கூட கழிச்சுக்கலாம். எப்படிங்க? எப்படி ரோபாம் அந்த ஒரிஜினல் இதுலயே ஹீரோ எப்படி அடி வாங்குவாரு? இந்த பக்கமாயா செவந்திருச்சு. காய்ஸ், எனக்கு இத பார்க்கும்போது இவங்க நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியாவுக்கு இப்போ ஸ்பூஃப் பண்ண வந்திருக்காங்கல்ல, நான் சொல்கிறேன் நான் பாருங்கள், கூடிய சீக்கிரத்தில் நெட்ஃப்ளிக்ஸுக்கே அவங்க சொந்தமாக ஒரு ஷார்ட் ஃபில்மோ இல்லை ஏதோ கிரியேட் பண்ணி அங்கே நெட்ஃப்ளிக்ஸுக்குள்ள என்டர் ஆகும் பாருங்களேன். ஆனால் இதுக்கு திறமை இருக்குது அவங்களுக்கு, அந்த அளவுக்கு இருந்தனால தானே இங்கே வரும். இது அவங்களோட சேனல்ல இருக்கலை, நெட்ஃப்ளிக்ஸ் அதோட யூடியூப் சேனல்ல வந்திருக்கு. அதாவது அவங்க அந்த ஸ்குவிட் கேம் தமிழில் டப் பண்ணியிருக்காங்க, அதை அந்த தமிழ் டப்பிங்கை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொமோஷன் வீடியோவை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. போயிட்டு வரேன், நீ வேற யாரையாச்சும் புடிச்சு விளையாடு. இதுக்கு மேல விளையாண்டா செத்துருவோடா. நீ காடை மட்டும் கூட சேர்த்து காட்டுறேன்.
தர்க்கு பாத்தியா இதுதான் விசிட்டிங் கார்டு என்ன அது இதுல ஒரு நம்பர் இருக்கும் அதுக்கு ஃபோன் பண்ணு உள்ள வந்து விளையாடு என்ன ப்ளே ஸ்டேஷன் பட்டன்லாம் இருக்கு ப்ளே ஸ்டேஷன் பட்டன் குடு நான் நம்பருக்கு ஃபோன் பண்றா குடு காடா குடு காடா குடு காடா குடு 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 புறா புறா குடு புறா காடா குடு எண்ணெயில மாட்டி விட்டுருவாங்க பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 3, 4, 5, 6 ஜங்ஷன்ல இருந்து வந்து அரை மணி நேரம் வரணும் அவங்க ரெட் லைட் சொல்லி திரும்பும் போது யாராவது அசைஞ்சிட்டு இருந்தாங்கன்னா சுட்டுருவாங்க. இப்ப இதுல என்னன்னா மதுரை முத்து வந்து விஜய் டிவி ப்ராடக்ட், இவங்க விஜய் டிவிக்கு எதிர்த்தான ப்ராடக்ட், பட் ஸ்டில் இந்த நெட்ஃபிளிக்ஸுக்காக சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. எரியும் பொழுது நகர கூடாது, கிரீன் லைட் எரியும் பொழுது நகரலாம், ரெட் லைட் எரியும் பொழுது நகர்பவர்கள் மனுஷன் போயிட்டான் வீட்டுல போய் தோசை இட்லி சொல்லாமல பாவம் தம்பி எனக்கு அந்த ஆடு கிளி பாத்து மூணையும் பிடிக்கவே பிடிக்காதுப்பா. ஆடு ஆடுன்ற என்னைக்காவது ஆடுதாப்பா, சரி கிளி கிளின்ற என்னைக்காவது கிளிக்குதாப்பா, அதை விட இந்த வாத்துக்கள் தான் பேக் பேக் பேக்னு பிராண்ட்லயே போடுப்பா. ரொம்ப சத்துவாச்சு இந்த விஜய் டிவில இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்றது இல்ல, இங்க வந்து யாரும் எழுதி கொடுத்துருக்காங்க போல நல்லா இருக்கு. ஆனாடா இது தெரிஞ்சிருந்தா இது முன்னாடியே சொல்லி இந்த மூணு பேரை புழைக்க வச்சிருக்காங்க. நம்மளுக்கே சொல்லிக்குறான் எதுக்கு எவனையும் நம்பிக்கிட்டு சேர்த்துதான் பண்றாங்க. அதிகாரம் தலை தூக்கி இருக்க இடத்துல என் குரல் ஒலிக்கும் என்ன எங்களால பார்த்த மனுஷங்களா தெரியுதா இல்ல வேற ஏதாவது தெரியுதா? குறிவு சொல்ற மாதிரி சுட்டுட்டு இருக்கீங்க. ஏங்க உங்களுக்கு கார்ல் மார்க்ஸ் யாருன்னு தெரியுமாங்க, லெனின் யாருன்னு தெரியுமாங்க, இவ்வளவு ஏங்க ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ் யாருன்னு தெரியுமாங்க உங்களுக்கு?
கண்ணு வச்சுக்காய் சுற்று சுற்று போறான் கவலைப்பட மாட்டான் இறங்கல இறங்கினதான் புரட்சின்னு வந்துருச்சு அடக்க முடியாது பிரதர் சமூகத்தால ஒடுக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனையும் இங்க கூட்டிட்டு வந்து இப்படி சுட்டு இருக்கீங்க யாரும் யாரும் இல்லைன்னு நினைச்சீங்களா இதெல்லாம் செட் ஆகாதுங்க நீங்க ஓட்டு எடுப்பீங்க நாங்க ஓட்டு போட்டு நாங்களே வெளில போய்க்கிறோம் சரி நீங்க சொன்ன மாதிரியே ஓட்டெடுப்பு நடத்துறோம் அதுக்கு முன்னாடி நீங்க வின் பண்ண போற அமௌண்ட் எவ்வளோன்னு பிக்கி பேங்க்ல பாருங்க இத காட்டி தான் அந்த அந்த கேம்லயும் போறவங்கள மனசு மாத்துவாங்க தொடர் போங்க தொடர் போய் ஓட்டு போடுங்க போங்க போலாம் போலாம் ஓட்டு போடலங்க காசு பார்த்தேன் இவர் வெளியே போறதுக்கு பச்சைப்பட்டு நமக்குறாரு இவரு காச பார்த்துட்டு சாரி நான் மாத்தி சொல்லிட்டேன் ரெட் லைட் அமுக்குனா கேம் அவுட் வெளியே போயிடலாம் அவர் இப்ப யோசிக்கிறாரு வெளியே போவோமா உள்ள இருப்போமான்னு போது அவர் வந்து உள்ள இருப்பாவான்னு அமைக்கி விட்டாரு வீரவசனம் பேசிட்டு வெளியா வெளியில போய் என்னையா பண்ண போறோம் அடுத்த வேலை சோத்துக்கு வைக்கிருக்காங்க நம்மளுக்கு போற வரலாம் அடிச்சு சாவடிப்பான் அதுக்கு ஏதாவது நோக்கத்தோட சாகலாமியா என்ன பேசிட்டு ஒரு சின்ன டவுட்டுங்க இந்த கேம் வந்து அந்த ஒரு கேண்டி மாதிரி ஒன்னு இருக்கும் ஊசி குடுத்துருவாங்க அது இருக்கிற ஷேப்ப வந்து உடையாம வெட்டி எடுக்கணும் தப்பி தவறி அந்த ஷேப் உடைஞ்சிருச்சுன்னா சுட்டுருவாங்க காட்டாம விட்டுறாரு ஏன்பக்கிட்ட என்ன இருக்கீங்க அங்க போங்கண்ணே என்னையெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டீங்க பாருங்க அவனெல்லாம் பாருங்க போங்கண்ணே உடச்சு விட்டாரு அவர் சிரிக்கிறீங்க உயிர் உயிர் சாவு பயத்திலையும் ரிவ்யூ கேட்குது ரிவ்யூ அதை சுட்டுட்டாங்கல்ல அவரே உடைச்சி இல்ல யோசிச்சு பாருங்க உண்மையிலே இவங்க தமிழ் ஆக்டர்ஸ தாண்டி இந்த தமிழ் யூடியூபர்ஸை வச்சு ஒரு ஒஃபிஷியல் ஸ்குவிட் கேம் வந்து வந்தா எப்படி இருக்கு நல்லா இருக்கும் ஜாலியா கலகலகலன்னு ஏன்னா நம்ம அந்த சொந்த டயலாக்ஸ் இந்த கவுண்டர் எல்லாம் உள்ள போட்டு அது அப்படியே அந்த லோக்கல் வெர்ஷன்ல பார்க்க நல்லா இருக்கும் இதுல இர்ஃபான் வந்து இந்த மாதிரி ரிவ்யூ பண்றது நல்லா இருக்கு அது அவங்க அவங்களுக்கு என்னென்ன பழக்கமோ அது அப்படியே போய் உள்ள காட்டுவாங்க நல்லா தான் இருக்கு இப்ப அடுத்த கேம் பாத்தீங்கன்னா ஒரு எத்தனையோ அடி உயரத்துல ரெண்டு பாத் போவோம் ஒவ்வொரு பாத்துலயும் சின்ன சின்ன கேப் விட்டு கண்ணாடி இருக்கும் சரியா அதுல நீங்க இந்த இப்படி இங்க 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 அப்படி இப்படி வெர்டிக்கல் பொசிஷன்ல குதிச்சு 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 15 நிமிஷத்துல அந்த சைடுக்கு மாறிடணும் பட் அதுல வந்து ஒரு சில கண்ணாடி தான் ஒரிஜினல் மத்ததெல்லாம் ஃபேக் நின்றா உடஞ்சிடும் நம்மட லக்கு விதி எல்லாத்தையும் வச்சு விளையாடுற கேம் நம்ம எதையாவது ஒண்ணு செலக்ட் பண்ணி குதிப்போம் உடஞ்சா சாக வேண்டியது நின்னா அடுத்த ரெண்டுல சூஸ் பண்ணணும்
ஒருத்தர் போறதை வச்சு பின்னுக்குறவங்க அதையே ஃபாலோ பண்ணி வரலாம். ஆனா யாரு முன்னுக்கு போறதுங்கிறது அவங்களுக்குள்ள சண்டை வரும். இப்படி ரெண்டு ரெண்டு கண்ணாடி இருக்கு. நடுவுல இருக்காரு சேஃபா. எங்க பொண்ணு சொல்லுங்க கணக்கு சேர்க்கிறாங்க. இவர் கணக்குல சேர்த்தா பிரச்சனை இல்ல. சின்ன வயசுல விட்டு விளையாடுறது யாராவது தோத்து போயிட்டா அவன் கணக்குல தானே இவரை அடிச்சது அப்படின்னு. எனக்குலாம் தெரியாது. ரெண்டு பேர்ல யாராவது புதுச்சு கண்டுபிடிங்க போங்க. தம்பி அவ்வளவுதானே நான் இப்ப சொல்றேன் கேளு. அதுதான் சவுண்ட் நல்லா வந்துச்சு. அந்த ரைட்ல ரைட்ல போலாம் போலாமே. இந்த பாட்டு கியா பாட்டு படிச்சவர். பின்னாடியே போய் காட்டுறீங்க. ஒரு சில கேம்ஸ் மட்டும் அதுல இன்ட்ரெஸ்டிங்கா காட்டிட்டு இருக்கு போய் பாருங்க. இப்ப வந்து தமிழ் தெலுங்கு ஹிந்தி எல்லாத்துலயும் வந்துருச்சு. காய்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இருப்பானெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டைம் வந்தாலும் செமையா இருந்தது. எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து எல்லாருக்கும் இப்ப நெட்ஃபிளிக்ஸ் பாத்துருக்கும்ல. இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்க யாராவது ஒரு பெரியவங்க பாத்துருப்பாங்க. யாருக்காவது ஒரு ஐடியா தோணிராதா இதுல நல்லா கிரியேட் பண்ணிருக்காங்க கண்டென்ட். சோ இவங்களுக்கு ஒரு மெயின் ப்ராஜெக்ட் கொடுப்போம். விஷயத்தை மட்டும் தான் சொல்லிருப்பாங்க. விஷயத்தை சொல்லி இவங்களை ஒரு கான்செப்ட் உருவாக்க சொல்லிருப்பாங்க.
அதாவது இப்போ தமிழ் டப்பிங்கை நாங்கள் ப்ரொமோட் பண்ணணும், ஒரு 15 minutes ஒரு வீடியோ நீங்கள் ரெடி பண்ணணும்ட்டு பட்ஜெட்டும் கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த பட்ஜெட்டை வச்சு தான் இவங்க எல்லா ட்ரெஸ்ஸுமே வாங்கியிருக்காங்க பாருங்க. ஸோ கொஞ்சம் அவங்களோட நார்மல் யூடியூப் வீடியோஸை விட கொஞ்சம் ஹெவி பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் அந்த பட்ஜெட் கொடுத்துருக்கு. வர கூப்பிட்ட எல்லா யூடியூபர்ஸுக்கும் காசெல்லாம் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ மதுரை முத்து அண்ணத்துலேருந்து இருப்பான்லேருந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு பெரிய எக்ஸ்போஷர், அந்த யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்போஷர். இப்படியே க்ரோ ஆகிட்டு போனால் நல்லது, ஏன்னா அவங்கள மாதிரி ஆக்கள் தான் வழி வெட்டி வைக்கும் போது நமக்கு அப்புறம் போகிறது ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஆக்கள் கேட்பாங்க, நீ நெட்ஃப்ளிக்ஸில் போய் என்ன ரியாக்ஷன் பண்ண போறியா? இன்னும் ஏதாவது பண்ணுவோம்ல, நெட்ஃப்ளிக்ஸ் கிட்டே போய் உங்கள் ஷோக்கு நாங்கள் ரியாக்ஷன் பண்ணுறோம், காசு ஆத்தா வையும் காசு கொடு, உங்கள் ஷோக்கு நான் ரியாக்ஷன் பண்ணுறேன். நீ யாரா கோமாளி, நீ எதுக்கு ரியாக்ஷன் பண்ணணும்? யோ நம்பியா பண்ணதா நல்லா இருக்குயா? நல்லா இருந்தது.